ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் முருங்கைக்காய், கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், புளி, வெங்காயம், தக்காளி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் காயுது, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு குழி கரண்டி அளவு ஊற்றுங்க. ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு. காயிட்டோம். இப்போ எண்ணெய் காயுது, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியட்டும். கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம வெங்காயம் போடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், ஒரு பெரிய வெங்காயமா வெங்காயம் வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போடுங்க, காரக்குழம்பு வச்சிங்கன்னா பெருங்காயம் போடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சாலும் பெருங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதங்கட்டும். தக்காளி நம்ம போட்டுக்குவோம், பாதி வதங்கியிருக்கு. வெங்காயம் போட்டுக்கலாம், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, காரக்குழம்பு தான். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு வந்து நான் பாதி போட்டுக்கிறேன். இப்போ வதங்கட்டும், நல்லா மேஷாக வதங்கட்டும். தக்காளி நல்லா மேஷாக வதங்கட்டும், பார்க்கலாம். தக்காளி வந்து பாதி வதங்கியிருக்கு. நம்ம மிளகாத்தூளும் போட்டுக்குவோம். நம்ம உப்பு போட்டுக்கோம் இல்லையா, அதனால் தக்காளியிலேருந்து தண்ணிங்க வெளியே வரும், ஜூஸுங்க வெளியே வரும். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா அதை சரி பண்ணிடலாம். நம்ம நல்லா நம்ம மேஷ் பண்ணிடுவோம். இப்போ மிளகாத்தூள் போட்டோம்னா நல்லா திருப்பிட்டு இந்த தக்காளி அதிலே மேஷ் ஆகிடும். இப்போ திக் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நமக்கு இந்த காய்கறியும் போட்டுக்குவோம். நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நான். நீங்கள் எந்த காய் வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட காய்கறி போட்டுக்கலாம். இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்டுக்குவோம், திருப்பிக்குவோம். இதுலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு திக்னஸ் இருக்குல்ல, இதுலேயே வதங்கட்டும். இப்போ நம்ம இதுலேயே திருப்பிக்கலாம். காரக்குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, திக்காக வைங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நிறைய சேருங்க. இப்போ நாங்கள் ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறோம். ஒரு 8 பேர், 10 பேர் கூட சாப்பிட்லாம், அந்த மாதிரி நான் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ, நீங்கள் உங்களுடைய அளவு மட்டும், மெத்தடு இதே தான், அளவு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. என் எது பண்ணாலும் நீங்கள் தக்காளி நிறைய சேர்த்து பண்ணுங்கள். இந்த காரக்குழம்பு தக்காளி மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துங்க, பெருங்காயம் சேர்த்துக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
நல்லா வதங்கட்டும். வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் நல்லா வதக்கிட்டேன், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணும், திக்னஸ் எப்படி வேணும் அந்த மாதிரி பார்த்துங்க. ஆனால் கூடியமான மட்டும் ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, திக்காகவே வைங்க. நல்லாயிருக்கும் காரக்குழம்பு, எல்லாருக்கும் பத்திர மணியாக இருக்கணும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், அப்படி பார்த்து வைங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு போய் வந்து காய் எல்லாம் வெந்துச்சுன்னா இது திக்னஸாகவே ஆகிடும். பாருங்க நல்லா இருக்கு, காய் வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காயெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்மளாம் வந்து புளி ஊற்றிக்குவோம். புளி வந்து காரம் புளிப்பு வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்குங்க. ஏன்னா நம்ம நிறைய தக்காளி போட்டிருக்கோம், கொஞ்சமாக புளி விட்டுங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நிறைய போட்டிங்கன்னா புளி வந்து கொஞ்சமாக விடுங்க. நீங்கள் தக்காளி நல்லா சேர்த்திங்கன்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு கொதி வரட்டும், நம்ம இறக்கிடலாம். இப்போ கொதி வந்துருச்சு, நம்ம ஒரு கருப்பில் தூவி கார்னிஷ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.